நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமே. இன்னைக்கு இந்த வீடியோ எழுதி பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராணி ஒன் மோடு வெர்ஷன். என்னடா அது, இப்பதானே கிராணி டூக்கு ஒரு மோடு போட்ட, அதே மாதிரியா இல்லது வேற மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கிராணி ஒன்னுக்கு மோடு வெர்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா தரமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸைட்டிங்கான திங்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராணியா மாறலாம், நம்ம ஸ்பைடரா மாறலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பண்ணுற ஆட்டத்தை மட்டும் பாருங்களேன். இரு சொட்டை, ஓய் ஓய், ஏ இரு இரு, கார்டு மோடு, கார்டு மோடு. யூ சொட்டை, ஹவு டேர் யூ. இன்னைக்கு வந்து எதுக்குடா இது போட்டிருக்கா, சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு வச்சுக்கோங்களா. இன்னைக்கு ஹாலோவீன், இந்த கேமில் ஒரு விஷயம் இருக்குது, அதை உங்களுக்கு எல்லாரும் காமிக்கிறேன். ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹாலோவீன். சொட்டை ஹாப்பி ஹாலோவீன் சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கேன் உன் மண்டையே கொட்டி விட்றேன். என் சப்ஸ்கிரைபருக்கு நீ மட்டும் ஹாப்பி ஹாலோவீன் சொல்லலை, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். சொட்டை சொல்லு ஹாப்பி ஹாலோவீன். ஏ ஹாலோவீன் இல்லை ஹாலோவீன், சொட்டை தெரிஞ்சு பாருங்களா. ஐயோ ஐயோ, க்ளோஸ் அப்லேயே சொட்டை. சரி ஓகே, ஆ சொட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவீன் ஏதோ, அதான் அதுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். ஏ கேவி, கீழே வா, நீ வை கீழே வா. ஆ வாழைப்பறம், வாழை வாழைப்பறம், வாழை. ஓகே, எங்கே பேர் மொட்டை தெரியா, மொட்டைன்னு தெரியா. ஆனால் உனா மொட்டையினை தேட வேண்டியது, மொட்டைங்கள செத்து போயிட்டான். இந்த கேம் போ தெரியும், மொட்டை செத்து போயிட்டான். ஏ ஏ, எங்கள் டார்ச்சர் பண்ணுங்க மொட்டைங்கன்னு சொல்லிட்டு. சே, திஸ் இஸ் வெரி இரிட்டேட்டிங். சரி வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்து சொட்டை வச்சு விளையாட்டு காட்டலாம். சொட்டையை என்ன பண்ணலாம், இருங்க கிராணி சைஸ் சின்னது பண்ணி அப்படி கூட செட்டிங்ஸ் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற வெயிட் பண்ணுங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கு நினைக்கிறேன். ஆ கிராணி மெனு இங்க இருக்கா, இங்க பாருங்க. இல்லங்க ஸ்பைடருங்க, ஐயோ ஸ்பைடர் வேணாண்டே. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்பைடரா மாறிடலாம். இங்க பாருங்க, இப்போ நம்ம ஸ்பைடர். ஏ கேவியா, ஸ்பைடர் பவர் பாக்கிறியா, இருங்க சொட்டை மண்ணில ஸ்பைடர் போட்டு விடுவோம். வெப்பு இரு, சொட்டை மண்ணில வெப்பு போட்டு அடிச்சு விடுவோம். இருங்க, இது மண்டையில போடு, வெப்பு கூட வெப்பு கூட மண்டையிலேயே வெப்பு போட்டு விடுவோம். ஏய் நீ எதுக்கு ஃபாலோ பண்ற, எதுக்குங்க இது ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது ஃப்ரீஸ் பண்ணி விடுவோம். கேவி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணி, இது ஏதாவது விளையாட்டு கரலான்னு பார்த்தா ரொம்ப உசரா இருக்கேயா. ஆனா இதெல்லாம் பார்க்க பேய் மாரியா இருக்கு, ஏதோ மைதா மாவு மாதிரி இருக்கு இந்த கேவி பாக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி விட்டுறேன். எங்க தான் கருப்பாயிச்சு, ஓ நைட் மேர் ஆயிடுச்சா, இருங்க பார்க்கல. ஏன்னா நைட் மேர் எதாவது ஆன் பண்ணி விட்டேனா அப்படிதான் நினைக்கிறேன். இருக்க போல நைட் மேர் ஆஃப் பண்ணி விடுவோம். நார்மலாவே இது பார்க்கறதுக்கு மோசமா இருக்கு, இதை ஆன் பண்ணி விட்டா அதை சாக்கடையில் உங்க கேவி மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை ஆஃப் பண்ணி விடுவோம், வெயிட் பண்ணுங்களேன். பேக் வந்துட்டு நைட் மேர் ஆஃப் பண்ணி விட்றா. ஓகே, ஆ நைட் மேர் ஆஃப் பண்ணி விட்டாச்சு. ஏ கேவி, ஏய் நில்லுன்ற, கடிச்சு விட்ருவோம். ஆ கட்டிய, எங்க கடுத்தாச்சு, எங்க கிராணியை கடுத்தாச்சு கேக்கு பாருங்களா. ஐயோ ஐயோ, இங்க பாருங்க எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. ஒரு ஸ்பைடர் முதல் முறை கிடச்சிடும். இங்கே பாருங்களா, விப்பு வேறு விட முடியுது. இங்கே பாருங்களா, ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் வேர் ஆர் யூ, ஐ எம் ஏர். ஓகே பார்த்தீங்களா, விப்பு எல்லாமே விட முடியுது. ஓகே, நம்ம போயிட்டு கிராணியை க்ளோன் பண்ணுவோம். கேவி ஆய் நீ உன் சும்மா விட மாட்டேன், நீ வேற ஆளுவினா. சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேயிலாக இருக்கு, உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராணியை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணி விடுவோம். கிராணியை வச்சுட்டு இருங்க கிராணி. இப்போ நம்ம வந்து கிராணி, இங்கே பாருங்க, வேர் ஆர் யூ, ஐ சி யூ, வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக், மொட்டையா சாப்பிட்டுட்டியா, மொட்டை எங்கே இருக்க மொட்டை. இங்கே பாருங்க, இதான் கிராணியோட வேலை. வெயிட் பண்ணுங்க, இந்த கிராணியோட விஷன் மட்டும் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். கிராணி மெனுக்கு போயிட்டு இதை மட்டும் ஆஃப் பண்ணி விட்லாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது டிஸ்டர்பிங்காக இருக்குது. பார்த்தீங்களா கரெக்டாக வந்துச்சா, வேர் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங். இருங்க இந்த கேவி ஓலக்கப்புறங்க, ட்ராப் வச்சு ஜாலியாக போங்க பாருங்களேன். அப்படியே இப்போ ட்ராப் வச்சுட்டு
அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சொட்டம் மண்டை எவ்வளோ தெரிஞ்சு கேள்வி உனக்கு. இரு இன்னைக்கு இருங்க, எங்கே இருக்குது சொட்ட பார்த்து எங்கேயாவது இருக்கா இல்லையா, வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம கிரானியை க்ளோன் பண்ணிட்டு அதை நம்மளே வந்து அடிப்போம், வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ தைரியம் நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிச்சு அது தெரியணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஆனால் இந்த கேள்வி நம்மளை வந்து என்னமா டார்ச்சர் பண்ணு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு நீ புரியணும். ஸோ நான் டக்குன்னு போயிட்டு இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்பாண்ட் பண்ணிட்டு வரேன். கிரானியை ஓகே அதுக்கு செட்டிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது க்ளோன்? க்ளோனு இங்கே போவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீஸ் கிரானி, ஃப்ரீஸ் இங்கே இருக்குது. ஓகே இப்போ டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுமா க்ளோன். க்ளோன் கிரானி, கிரானியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோன் பண்ணுற ஒரே நிமிஷம் இங்கே தான். இங்கே இருக்குங்க ஆப்ஷன். ஓகே இப்போ போட்டு விட்ருவான் கேவியா. கமான் 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 கமான். இங்கே பாருங்கள் எத்தனை கிராணி பார்த்தீங்களா. ஓ நாங்கள் அது இத்தனை கிராணி வந்திருக்கு. இரு 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 உனக்கு சைஸை கம்மி பண்ணி விட்றோம். ஆத்தாடி பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கு. இப்போ தான் நார்மல் சைஸ் வந்துருக்குங்க. எப்போ அங்கே பாருங்க வாயை போகிறாங்களா. எப்போ இதுங்களை வச்சு இதுங்க பல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். வாயில் கரு, வாயில் ரத்த ஈரா. ஓகே இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். போடு மண்டையில் போட சாத்தலே சாத்தியே. எத்தனை தான் அடிச்சு போய் கூட்ட மாட்டிக்கல. போடுறா போடுறா அப்படியே அடிச்சு முடிச்சு சொட்டையில் போடு சொட்டையில் போடு. உட ஒரு சொட்டை எல்லாம் திமிர் பூச்சி சொட்டைங்க. போட சொட்டையில் வாங்குங்க எல்லா சொட்டையும் காலியாக. இங்கே பாருங்கள் சொட்டை வந்து எல்லாம் படுத்து கிடக்குதுங்க. ஐயோ மனசுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே பாருங்களேன் அவன் எங்கள் நாட்டில் பிரச்சனையில் அவங்க அவன் செத்து கிடக்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக போதான் இரு. இது வந்து சொட்டையில் அடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அடிக்கூடாது. வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த கேவியை வந்து ஃப்ரீஸ் பண்ணி விடணும். வெயிட் பண்ணுங்களா. ஃப்ரீஸ் கிரானி என்ன ஆப்ஷன் இருக்கா? ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இருக்கு இருக்கு அயங்க. ஓ ஃப்ரீஸ் ஸ்டப்பா. ஓகே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கூலிங் அறிங்க பெப்பராக அறிங்கன்னு சொல்லிட்டு. ஓகே இருங்க. நாட்டில் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. நைஸ் எஸ்கேப் போகிறேன். அவனுக்கு செத்து கிடக்குறானுங்க. அவனோ முட்டா பசங்களா இல்லை முட்டா பசங்களான்னு கேட்குறேன். உன் சொட்டையிலே போட சொட்டையில். ஐயோ மிஸ் ஆயிடுச்சா. போடுற சொட்டையில் போட்டு வாங்கி அடி. ஐயோ மிஸ் ஆகுது. வாங்கி போற சொட்டையில் போட்டு. ஐயோ என்னடா சொட்டையில் அடி உள்ள மாட்டேங்குது. ஐயோ சொட்டையில் அடி உள்ள மாட்டேங்குது. அட்ரஸ் சொட்டையில் போடு. ஐயோ ஒன்றுங்க அது. ஐயோ ஏட்டா சொட்டையில் அடிக்கலன்னு பார்த்தா உடாமாட்டுறானுங்களே உடாமாட்டுறானுங்களே. எவன்டா இதை அச்சவன்டே எவன்டா அவன் சொட்டையில் போய் அடிக்கலன்னு பார்த்தா அவன் வச்சான் தெரியல. ஏதோ ஒரு எதிர்கட்சிக்காரன் நம்ம சொட்டையில் அடிக்கூடன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கான். யார் மொட்டைனா இருப்பேன் நினைக்கிறேன். ஆ மொட்டையை ஆவி வந்து பண்ணியிருக்கோம். மொட்டையை ஆவி சொட்டு உன் சொட்டை மண்டையில் அடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆவியை வந்து தட்டி விட்டுருவோம் போல இருக்கு. நம்ம மொட்டை மண்ணியை செத்தா கூட நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருப்பானா. இவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட் இப்போ இருக்க கிராணி வந்து திருப்பி ஸ்பான் பண்ணி விடுவோம். எங்கே தப்பிக்க பார்க்குறவோ உன்னால சும்மா விட மாட்டேன். ஓகே ஃபஸ்ட்டு வந்து கேவி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பான் பண்ணிவிடுவோம். வா 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 உனக்கெல்லாம் இன்றைக்கி இது எண்டே கிடையாது. உன்னை வச்சு நாங்கள் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே ஆ வந்துச்சா. இன்னைக்கு ஹாலோவீன் வரல உன்னை விட்டுருவோமா நாங்கள் சொட்டை காமின்ட்டு. இன்னும் சொட்டை ஏங்க இது ரத்தப்பல தாங்க காமிக்குதுங்க. சொட்டை காமிக்க மாட்டேதுங்க. என்னங்க கொடுமை இது. சரி இருங்க அப்படியே அடிப்புமா இருக்கும். வாயில் போடு வாயில் போடு. திமிர் பிடிச்சது. இங்கே இங்கே போதுங்க சொட்டா. ஐயோ என்ன என்ன சொட்டைகளோ கருப்பு முடியிடிலே. ஆனால் பாவிய அடிக்க விடுங்களண்ணா. சரி அடிப்பை விடுங்க அப்படியே அடிப்பான். கடை அப்படியே கண்ணத்துலேயே அடிக்கணும். கண்ணத்தில் கண்ணத்தில் கணத்து அப்படியே போடு போடு சம்மட்டி. இதுங்களாம் சும்மா விட பேத்துணும் அடிச்சு பேத்துடணும். ஓகே இப்போ சொட்டையை நல்லா வேட்டையாடியாச்சு. இப்போ வந்து சொட்டையை டான்ஸ் எடுக்கலாமா? வெயிட் பண்ணுங்கள். ஒரு இது பண்ணுவோம். சொட்டை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபன் பண்ணுவோம். ஓகே இங்கே சொட்டையை ஆட் பண்ணி விட்ருவோம். சொட்டை கமான் 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 கமான். ஓகே இப்போ சொட்டை பண்ணி விட்டுச்சா. இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட்டி கம்மான் சொட்டை லெட்ஸ் கோ பார்ட்டிங்க பாருங்கள். சொட்டை வந்து பார்ட்டியா இந்த பார்ட்டிக்கு பார்ட்டியா இந்த வயசில் உனக்கு பார்ட்டி. என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவி எங்கள் சொட்டையில் லைட் இது பாருங்களேன். லைட்டிங் சொட்டை மறக்காமல் கவரில் போடுங்க. லைட்டிங் சொட்டைன்னு போடுங்க. வெயிட் பண்ணுங்க. சொட்டை அந்த பக்கம் போட்டோ. ஏய் அந்த பக்கம் போன்ட்டேன். உன் மண்டே காமிக்கிட்ட டென்ஷன் பண்ணாதோய் அடங்க போக மாட்டேங்குது. இருங்க போகுது போகுது போகுது. அப்படியே போ அப்படியே போங்க பாருங்க. சொட்டையில் இப்போ லைட் ஏறி போகுது. கருப்பு சொட்டை இங்கே பாருங்கள். எல்லாரும் கருப்பு சொட்டையை பார்த்துருக்கீங்க. முதல் முறையாக உங்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் சொட்டை காமிக்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ அதிசயம். ஐயோ எங்க இதெல்லாம் தரிசனங்க. ஐயோ கண்ணை மூடுங்க. கையை கண்ணை மூடி கையை ஜாயின் பண்ணி கும்பிடுங்க. ஐயோ இது வந்து உலக அதிசயங்க உலக அதிசயங்க. டக்குன்னு கும்பிட்டு வாங்க. அப்புறம் தரிசனம் கட்டிலானா கேட்கக்கூடாது. மறக்காம கம்மல் வந்து எல்லாரும் தரிசனம் வாங்கிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்க. இங்க பாருங்க கலர் சொட்டை எவனாவது பாத்திருக்கீங்களா? நாட்டில் எவனாவது பாத்திருக்கீங்களா? ஓகே இப்ப போய் சொட்டையிலே ஒரு அடி போடு போடு போடு. உனக்கு கேவி உனக்கு வந்து பார்ட்டி நம்ம பார்ட்டி. ஓகே இருங்க. அதை டான்ஸ் எடுக்கலாமா? அதான் டான்ஸ் அதுக்கு ஆப்ஷன் இருக்கா? எங்க டான்ஸ் ஆடுற மாதிரி தான் செம்ம ஃபுன்னா இருக்குமே. இருக்கு பார்க்கலாம். டான்ஸுக்கு ஏதாவது ஆப்ஷனு இல்லையே? டான்ஸுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க என்னது என்சிபின்னு எதுவும் இருக்குது. இது வேணாம் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு போயிட்டு சேவு இல்லைங்க. டான்ஸ் அதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு குசும்பாலை பார்க்க போகிறேன். என்னடா அது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் கரோ பாய் வெயிட் கரோ. இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு போய் இருக்கேன். இப்போ நம்ம சொட்டை தானே என்னங்க லைட் இருக்குது கலர் கலராக இருங்க. நம்ம கிரானி தானே இது ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணு. டேண்ணா கிரானிடா என்ன இதை பார்த்தா உள்ள இப்படி இருக்குது. ஒரு கிரானி நான் என்ன வந்து போட மாட்டானுங்க. ச வெரி வெரி கண்ட்ரி ப்ரூட்ஸாக இருக்கானுங்க. ஓகேங்க பாருங்கள் கிரானி இந்த கேவி வந்து இதை தாண்டி வருதாடா ஏன்டா
நீ ஆய வேணாம் வாடா, சரி கை வந்து இங்கே தாண்டி வருதா, சரி என்ன பண்ணுறது, இதெல்லாம் கொடுமை கால கொடுமை, இதெல்லாம் நம்பி தானே ஆகணும். ஓகே இங்கே பாருங்க, ஸ்பான் பெண்டி, ஓகே பால்டி, சாரி பால்டி, டே பால்டி எங்கடா இருக்கு, அங்கே வண்டாம இருக்க பால்டி, பால்டி டே ஏன்டா தரையை தூங்குற, எழுந்து கூட ஆனால் தூங்குறான். ஓகே இப்போ பால்டி போட்டாச்சா, எங்கே இருக்கான் டே, ஆடாடாடாடா, சரி பெண்டி போனோம், பெண்டி பெண்டி அந்த இங்க் மிஷின் சொல்லிட்டு ஒரு கேம் ஆனோம் பார்த்தீங்கன்னா, தலைவர் அவர் தான் இவர், இங்கே போகிறோம் எல்லாரும் படுத்து கிடக்கே, நில்லுங்களாண்டா ஏன்டா படுத்து கிடக்கிறீங்க, ஐயோ இவனுங்களை வச்சு காமிக்கலான்னு பார்த்தா விட்றானுங்களா, இந்த மொட்டை மண்டையா இருக்காமல் டே, இவன் மேலே ட்ராப் போடுறா சாவடா, ஏன்னா நிற்க சொல்ல நிற்க மாட்டேன் நீனே, உன் மேலே ட்ராப் போட்டே உனக்கு கொள்றேன். ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் போட்டு விட்டா, சரியா உன்னையும் சொல்ல மாட்டேன் பெண்டி மண்டே, ஐராரா உன்னையும் விட மாட்டேன் பெண்டி அந்த இங்க் மிஷின் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணேன். ஓகே இவன் மேலே ட்ராப் போட்டாச்சு, இவன் மேலே போட்டாச்சு, அப்படி கலந்து கலந்து போட, ஓகே இவனுக்கு மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் போட்டு விட்டாச்சு. இப்போ பார்த்து நினச்சிக்கோங்க, இருங்க ஒரு நம்ம கிராணி இருக்கனால நிற்க மாட்டானுங்களா, இருக்கலாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராணி மோட் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பான் பண்ணி பார்க்கலாம், டே இப்போயாவது வாங்கடா விருப்பத்தை வாங்கடா, இப்போ வருவானுங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு ஸ்பான் பெண்டி ஓகேங்களா கொடுத்தாச்சு, எங்கடா வண்டியா இல்லையா, ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க, நிற்கிறாங்க நிற்கிறாங்க, ஐயோ ஐயோ, இப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி, நம்ம கேவியாக இருக்கனால நிற்க, டே ஏண்டா இவன் நிற்கிறான்ல வக்கமால, உனக்கு சின்ன பையன் நிற்கிறான், உனக்கு வெக்கமால என்ன கால் சுழுக்கு பிடிச்சா, என்ன பண்ணுறான், எக்ஸசைஸ் பண்ணுறானா, பரவாயில்ல தம்பி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இவன் இழிக்கிறான் டே, ஃபுட்பால் ஆடுறான் மேலே, எவ்வளோ தெரிந்து இழிப்பு, ஏன்னா நானே டென்ஷனில் இருக்கேன், இழிக்கிறாடா இழிப்பு. ஓகே இங்கே அப்படியே ஒரு ஜம்பை போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சொட்டையை வச்சதை ஃபன் பண்ணுமே, இருங்க வேறு ஏதாவது ஃபன்னி திங்ஸ் இருக்கா, இருங்க எங்கள் இப்போ நம்ம வெயிட் பண்ணுங்க, ஷார்ட்கன் எடுத்து எல்லா சொட்டையும் அப்படியே நிறைய சொட்டையை வர வச்சு டப்பு 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 டப்புன்னு சொல்லுவோம், டெலிபோர்ட் மேம் வானு நிறைய நிறைய இருக்குங்க, ஓகே டெலிபோர்ட் க்ரோஸ் டு மீ, எங்க காக்க எங்க வந்துருச்சுங்க, என்னது டெலிபோர்ட் மீ டு க்ரோ, ஓகே நெக்ஸ்ட் ஸ்பைடரு, ஓகே நெக்ஸ்ட் கிராணி, எங்கே பாருங்க கேவ், என்ன என்ன பண்ணுறீங்க, என்ன இங்கே என்ன பண்ணுறீ, நீங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடரு க்ரோவு, ஓகே இப்போ வந்து ஃப்ரண்ட் ரூம், இது என்ன ரூமு, ஓகே இந்த ரூமா, இதில் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ பேக் யார்டு, ஏங்க என்னது இது, என்னது ஹெல்ப்பா, எங்கே பாருங்களா ஹெல்ப், ஏங்க இந்த கிராணி கேம் இது இருக்கு, யாராவது இது மேலே வந்திருக்கீங்களா, இங்கே பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு இது அதான் நினைக்கிறேங்க, பாருங்க நான் கஷ்டம் மேலே வந்திருக்கேன், மேலே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஹெல்ப்பு, வா வாட் ஈஸ்டர் இருக்கு, ஏங்க நான் வந்து எங்க பாருங்க ஒரு மோடு அடி ஒரு ஈஸ்டர் கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், எப்போ எத்தனை ட்ராப் அத்தோடி, இதில் மட்டும் உண்மையான கால் படிச்சா என்ன ஆகும், காலில் இருக்க சதையை இருக்கிறது போல இருக்கு, ஃபுல்லாக அந்த ட்ராப்லேயே மாட்டிக்கும். ஓகேங்க பாருங்களேன், இங்கே வெளியே போறேன் நீ, கண்ட்ரிபியூட் ஏ இது இதெல்லாம் இவ்வளோ சைஸில் சைஸ் சின்னது போய்விடு, ரொம்ப திமிருங்க இதுக்கு, சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் திமிர் பண்ணிருக்கு, ஃபஸ்ட்டு இது சைஸ் மூலம் குறைச்சி விடுவோம், வெயிட் பண்ணுங்க, நானே இப்போ ஒரு கிராணிடா, ஓகே இப்போ இதை சைஸ் மூலம் குறைச்சி விடுவோம், வெயிட் பண்ணுங்கண்ணா, இது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ரொம்ப ஆட்டம் காமிக்குது நம்மக்கிட்டே, யார் எங்ககிட்டே சைஸ் ஒன்று அதிகம் ஆக்கி விட்டுதே, நாங்கள் எங்ககிட்ட வந்து நீங்கள் ஆட்டம் போடுறீங்க, இருங்க ஃபஸ்ட்டு இப்போ நிறைய கைவி வர வச்சுலாம் கிராணி க்ளோன் பண்ணி விட்டுலாம், நிறைய க்ளோன் பண்ணியாச்சா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஷார்ட் கன் கிவ் ஷார்ட் கன், ஓகேங்களா இப்போ ஷார்ட் கன் எடுத்தாச்சு, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அன்லிமிட்டட் ஆமோ கடா இருக்கு, அன்லிமிட்டட் ஆமோ அப்படி ஆப்ஷன் இல்லையா, வாட் இஸ் திஸ் அன்லிமிட்டட் ஆமோ இல்லை போல இருக்கே, சா என்னங்க இது அன்லிமிட்டட் ஆமோ தான் நல்லா இருந்திருக்குமே, சரி இருங்க இப்போ நம்ம வந்து கிராணி மோட் ஆஃப் பண்ணிக்கலாம், கேவிஸ் கமான் 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 போட்டே போட்டே, எங்க போட்டாச்சா, எங்க இன்னும் இத்தனை கேள்வி இருக்கு, இருங்க பெப்பர் ஸ்ப்ரே இருக்காங்க, பெப்பர் ஸ்ப்ரே, ஐயோ பெப்பர் ஸ்ப்ரே இல்லை போல இருக்கே, ஒன்னோ பெப்பர் ஸ்ப்ரே இருந்தால் கூட நல்லா இருக்கும், இருங்க நம்ம டக்குன்னு போயிட்டு இது போய் பார்ப்போங்க, பெப்பர் ஸ்ப்ரே இருங்க இந்த ஸ்பான்ல இருக்குன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க, இந்த எல்லாம் கிராணி முடிஞ்சதும் பெப்பர் அடிச்சு விட்டுருவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும், இந்த வாயில் அடிக்கணும், வாயில் எதில் அடிக்கணுமோ இல்லையா, இந்த வாயில் அடிக்கணும், ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு இது ஸ்பான் எங்கெங்க இருக்கு, ஸ்பானு இங்கே இங்கே அது இருக்கா, வெயிட் பண்ணுங்க பெப்பர் எடுத்துகிட்டு வந்துடும் ஒரே நிமிஷம், ஓகேங்க ஒரு வழியாக பேப்பர்ஸ் போய் தச்சு இருங்க, எல்லாம் கைவிங்களும் வரக்கலாம், அங்கே போகிறங்களா அங்கே போகிறங்களா, வந்து ஏதோ ஒரு போராட்டம் மட்டுமே எடுத்து போகிறாங்களேன், போராடு போராடு சாயாதே அப்படின்னு வருது, இதுங்கெல்லாம் போராட்டம் பண்ணுங்களா, ஓகே வந்துச்சுங்களா, வாயில் போடு வாயில் கண்ணை மூடு கண்ணை மூடு எல்லாம் கண்ணை மூடுங்க, வாய் வாய் பல் பல்லு வளர்க்காமல் இருப்பீங்களா, பல்லு பல் வளர்ப்பியா இனிமேல் வளர்ப்பலை வளர்ப்பியா இல்லையா, வாயத்தை வந்து சொல்லுவாங்க, இவ்வளோ இது பண்ணியும் பல்லு வளர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம், எவ்வளோ தைரியம், கண்ட்ரி ப்ரூட்ஸ் கண்ட்ரி ப்ளோவானிங்களா, ஏன்டா பல்லு கூட வளர்க்க மாட்டீங்களா, சரி ஓகே அப்புறமா பார்க்குறவங்களா, மறக்காமல் இப்போ வந்து லைக் செட் பண்ணி விட்ருங்க, ஓகேங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்பைடராக மாறுவோமா, இருங்க ஸ்பைடர் என்னடா பண்ணி விட்டுருவோம்,
ஸ்பைடர் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, ஸ்பைடர் மெனு. ஸோ ஸ்பைடர் மெனுக்குள்ளே போயிட்டு ஆஃப் பண்ணி விட்லாம். இந்த கேவியை போட போட வயிற்றில் போடுவாங்க. யார் கிட்ட யார் கிட்ட ஸ்பைடரா, இந்த ஸ்பைடர் இருக்கு பாருங்களேன். என்ன பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், எவ்வளோ தைரியம் பார்ப்பியா நீ, போற போற போறா. ஓகே இருக்கு, இந்த ஸ்பைடரை வச்சுட்டு ஸ்பைடர் ரூம் போகலாமா, எங்கே அது ஃபன்னாக இருக்குங்க. இருக்குல்ல இந்த ஸ்பைடரை வச்சுக்கிட்டு ஸ்பைடர் ரூம் போயிட்டு அந்த ஸ்பைடர் கூட விளையாட்டு காட்டலாம். இங்கே இருக்க எல்லாம் கேவிங்களும் ஓடக்கூடாது. இங்கே இருக்க ஒருத்தனை ஓடுற எல்லாமே வந்து போயிட்டு தீவிரவாதி, நாட்டுக்காக எதிர் செயல் செய்கிற இது கிழட்டு தீவிரவாதிகள் போகிற தீவிரவாதி, தீவிரவாதி நாட்டை விட்டு ஓடு. ஓகே இப்போ டக்கு நம்ம மேலே போயிட்டு மேலே ஸ்பைடர் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட போயிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம். ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு எதுவும் தேவையா, என்ன தேவைனா ஸ்பெஷல் கீ தானே, ஆ ஸ்பெஷல் கீ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்ருவோம். ஓகே எங்கே இருக்குது ஸ்பான் 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 ஸ்பான், ஐயோ ஸ்பான் எங்கே இருக்குன்னு தெரியலையே, இங்கே இருக்குது தெரியலையே, ஆ இங்கே இருக்குங்க, இங்கே இருக்குங்க. ஓகே ஆ ஸ்பெஷல் கீ, ஓகே ஸ்பெஷல் கீ கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனுஷனாக மாறணும். ஸோ மனுஷனாக மாறிட்டு நம்ம இந்த டோர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பைடரால் திருப்பி மாற வேண்டியதா. ஓகே ஸ்பெஷல் கீ எடுத்தாச்சா, இப்போ வந்து ஓப்பன் த டோர், இப்போ வந்து அகெயின் ஸ்பைடர். ஓகே ஸ்பைடர் மாதிரி ஆச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேனுக்குள்ளே போயிட்டு இந்த விஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஐ எம் கம்மிங், நடக்க போகுதுலையே, நம்மளுக்கு எதிராக செயல் நடக்குமா பார்ப்போம். ஸ்பைடரு ஸ்பைடர் வா, ஸ்பைடரு வா வா, நீயா நான் பார்த்துருமா, என்னடா ஆளையே காணோம், டே நான் ஸ்பைடரா, என்னங்க ஸ்பைடர் வந்துச்சா இல்லையா, நாங்கள் ஆளையே காணோம், அடோடோடோடோடோடோ இருக்குது போட்டு பார்ப்போம். ஏய் நான் வர மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியலையே, ஹாஹா உஷாராயிடுச்சு போல இருக்கே, உஷாராயிடுச்சு போல இருக்கே, இருங்க நம்ம வந்து நார்மல் மனுஷனாக மாறுவோம். அப்போ அந்த ஸ்பைடர் வரதான்னு பார்ப்போமா, இருங்க ஸ்பைடர் மோடு ஆஃபு, இல்லையே வரலையே, என்னங்காச்சு ஸ்பைடருக்கு, செத்து போயிடுச்சா தெரியலையே, சரி விடுங்க செத்துச்சு நினைக்கிறேன், என்னங்க இது, சோ சேடுங்க சோ சேடுங்க. இங்கே இங்கேருந்து கீழே குச்சி பார்க்கலாமா, எல்லாரும் இங்கேருந்து கீழே குச்சா செத்துருவாங்க. ஆனால் நான் பார்த்தீங்களா எப்படியா மாசா கெத்தா வீட்டுச்சியா, ஓகே விடுங்க எல்லாம் மோடு தான், ஏதோ நான் சாதனம் பண்ணல. ஏங்க இங்கே இருக்குங்க அந்த ஸ்பைடரு, ஓ இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன் நீ, எங்கள் மேலே இருக்க ஸ்பைடர் இங்கே வந்துச்சுங்க, எதுவும் பக்னு நினைக்கிறேன், சரி விடுங்க எதுவும் நடந்துட்டு போகுது. இப்போ நம்ம வந்து இந்த ரூம்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரூம்குள்ளே போயிட்டு இருங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குமே, அப்படியே பறந்து ரூம்குள்ளே போகிறதுக்கு இருக்க டக்குனு ப்ரீவியஸ் பேஜ் போயிட்டு அதுக்கு எதுவும் நோலிப்பா, ஆ நோ கிளிப்பு, இதுதாங்க இதாங்க நோ கிளிப்பு. ஸோ இதை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்கள் அந்த ரூம்குள்ளே போகிறோம், மாஸ்க் காட்டுறேன் அப்படியே போட ஆவலதாங்க. அப்படியே உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா, இதுக்குள்ளே என்னடா அது, ஏங்க ஓ இந்த இது செலவு, ஓகே இதை தாண்டி போகுமா என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை தாண்டி ஏங்க வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேங்க நான், ஆத்தாடி இங்கே பாருங்க, ஏதோ கிரானியோட வீடு இங்கே பார்த்தீங்களா, ஃபுல் மேப்பே வச்சுருக்கேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த கேவி வந்து அந்த தொங்கிட்டு இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா ரூமு, நெக்ஸ்ட் இதுன்னு அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓ அந்த எங்க மொட்டையா இருக்க ரூம், மொட்டையா ஹவாரியும் மொட்டையா ஹவாரியும் இங்கே பாருங்க மொட்டையை பாருங்க, தென் பாண்டிச்சி மயில் தேரோடும் வீதியில் யார் மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ மொட்டையா, ஐயோ மொட்டை சால்வே சடுங்க மொட்டை சால்வே சடு. ஓகே காக்கா எங்க காக்காலாம் இங்கே இல்லை போல, காக்காலாம் பறந்து போயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே இருங்க எங்கப்பா யோசிச்சு பாருங்களேன், இந்த கையோட வாய்க்குள்ள வா மிளிட்ட பயமாடலாம், அந்த எப்படி சொல்கிறது ஒரு ஹாரர் பிஜிஎம்மோட அப்படியே வாய்க்குள்ளே போனால் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. இங்கே வாயை படங்க வாயை, இந்த வாய்க்குள்ளே எத்தனை எலி எத்தனை பூனை உழப்பே தங்கிட்டு இருக்குன்னு தெரில, அந்த வாயே ஒரு வீடு மாதிரி இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம வேறு எங்கேயாவது போவோமா, அது டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போயிருங்க. கிராணியோட வீட்டு விட்டு வெளியே எங்கே ஒரு ஓ பால்டியா, ஓகே அப்படியே இதை தாண்டி போவோமா, ஓகே இதை தாண்டி போனால் என்னங்க அவ்வளோ இருட்டாக இருக்குது, என்னங்க நான் கூட எங்கே இங்கே பாருங்களா வெல்லுங்க, இங்கே பாருங்க கிணறு, ஓ கிணறு, ஓ இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாமே கிடைக்குமா, ஓஹோ ஓகே கிணறுலாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து மெயின் டோர் ரூட்டு வெளியே போகுமா, இருக்கு மெயின் டோர் ரூட்டு வெளியே போய் பார்க்கலாம், அப்போ ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி பார்ப்போம் இங்கே என்ன இருக்குது, நாங்கள் இருட்டாக இருக்குது இங்கே பாருங்களேன், இது விட்டும் வந்தாலும் இருட்டாக தான் இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சுத்த தேவையில்ல, நோ கிளிப் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏங்க இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்க லுக் ஆண்ட்ரட் பெட்னு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க, இங்கே பாருங்க தரையில் ஆக்சுவலி படுத்துங்க பாருங்க, தரையில் படுத்துருவோம் புரியுது, ஆக்சுவலி நம்ம தான் இது தரையில் படுத்துட்டோம், இங்கே பாருங்க லுக் ஆண்டர் பெட். ஸோ இப்போ நம்ம வந்து பெட்டில் ஒழிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், கேவி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒழிது, இங்கே பாருங்க லுக் ஆண்டர் பெட்டு நம்ம அப்படியே தரையில் படுத்துருவோம் இங்கே பார்த்தீங்களா, அப்படியே இங்கிருந்து அங்கே போச்சுங்க. எங்க அங்கே பாதி உடம்பு காணும், அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா, பாதி உடம்பு காணும் இருக்குது வச்சு, ஏ சுத்துவோமா, ரிங்கா ரிங்கா ரோ செஸ் சொட்டை புல்லா பூ செஸ் அஸ்ஸா புஸ்ஸா ஆல் பால் டவுன் சொட்டை தலை சுற்றுதா சுற்றுதா கேவி சுற்று
கிறிஸ்துக்கா சொட்ட கத்துது, ஆ உற்றே மன்னிச்சிடு நான் படு தப்புதான், இப்போ புரியுதா நீ பண்ணு தப்புன்ட்டு, உன்னால் நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது இருக்கா, நல்லது 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 இருக்கா, நல்லது இருக்கா 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 இருக்கா, ஓகே சொட்டை நல்லா வந்து டார்ச்சர் பண்ணி விட்டாச்சு, இனிமேல நீ வந்து டென்ஷன் பண்ணுவா இருப்போடு போடு போடு மண்டையில் போடு, யாருக்கிட்ட யார் அண்ணன் யாரு தெரியுமா, ஏரியாவில் தெரியுமா, நான் கேட்டு போறேன் ஏரியாவில் போய் கேட்டு போறேன், ஏரியாவில் கேட்டு போறேன் அண்ணையா கேட்டு போறேன், ஏய் கேட்டு போறேன் இன்னைக்கு கேட்டு என்ன என்ன ஸ்டைலு ஸ்டைலு, இந்த வயசுல உனக்கு ஸ்டைல் வேணுமா, ஸ்டைலு இதுங்களுக்கு ஸ்டைல் வேணும்ன்றதுங்க, மொட்டையனை பார்க்கணுன்றதுங்க, என்ன இதுங்க அலப்பறை தாங்க முடியலையே, அலப்பறையை தாங்க முடியலையே, ஓகே இருங்க வேறு ஏதாவது டான்ஸ் ஆடுற மாதிரி நாங்கள் டான்ஸ் இல்லையாங்க, சார் டான்ஸ் தான் நல்லா இருந்திருக்கும், இருங்க பார்ப்போம் டான்ஸ் இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இதுக்குள்ளே டான்ஸு 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 இல்லைங்க டான்ஸ்னு ஒன்று இல்லைங்க, ஷா டான்ஸ் மட்டும் தான் நல்லா இருந்திருக்குமே, சரி உடுங்க என்ன பண்ணுறது கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்குது, ஓகே நெக்ஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஏங்க பெண்டி அப்புறமா பால்டி ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க, இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா ரெண்டு ரெண்டு பேர் தான் கொண்டு வந்துச்சிருக்காங்க, அடாடாடாடா என்ன ஒரு கஞ்சத்தனம், ஓகே இப்போ பெண்டியும் பால்டியும் ஸ்பான் பண்ணி விட்ருவோம், ஓகே பெண்டி அண்ட் பால்டி டே மொட்டை மாட்டியா வாடா, எங்கே பால்டி எங்கள் பால்டியா தரையில் படுத்துருந்துச்சிக்கே உனக்கு அவ்வளோ சொல்லிட்டேன், எத்தனை தடவை நானும் வெயிட் பண்ணுறது ஆனவனா தரையிலே படுத்துக்கிட்டு இருக்கான், ஒரு வழியாக வந்துட்டான் பாருங்களேன் மொட்டை மாண்டியா எங்கே பாருங்க இப்போ தாங்க நிற்கிறான், எப்போ எங்கே பாருங்க எவ்வளவோ ட்ரை பண்ணான் எங்கே பாருங்க இவனும் இவனை மட்டும் தான் நிற்கிறானுங்க, மற்றெல்லாம் பத்துறானுங்க, ஏய் இவனுங்க பண்ணுறானுங்களே டார்ச்சர், எவனாவது நாட்டில் பண்ணுவானா, ஓகேங்க இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இருக்கிற மாதிரி இல்லைங்க அவ்வளோதான் நினைக்கிறீங்க பாருங்களேன், ஸோ வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை இருங்க வேறு எதாவது இருக்க லாஸ்ட்டாக உதவி செக் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் இல்லைல்ல ஓகேங்க வேறு எதுவும் இல்லை, இந்த டெலிபோர்ட் மட்டும் தான் இருக்குது, ரொட்டேட்டு இசட் டாக்ஸிஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் ரூமு என்ன அது என்ன தெரியுது இசட் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னா இதான் எக்ஸ் ஆக்சிஸ்னு தெரியும் பட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரியல, ஓகே நெக்ஸ்ட் வேறு தான் இருக்கா, ஓகே ஃப்ரீஸ் கிராணி இருக்கு கிராணி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவோம், கூலிங் ஆர்மியா உங்களுக்காக தான் உங்களுக்காக அனைத்தும் இங்கே பாருங்கள் இந்த சொட்டையை போடு போட அப்படி என்னடா ஏங்க என்னங்க இதெல்லாம் கொடுமை சார் தட்டி விட்டு ஃபுட்பால் ஆடுவோமா, ஃபுட்பாலை மண்டியடா குமார் ஃபுட்பாலை மண்டியடா குமார், ஓகே ரொனால்டோ இஸ் கமிங் மெஸ்ஸி இஸ் கோயிங் இருக்குங்க, ஃபஸ்ட் நம்ம நார்மல் மனுஷனாக இருக்கும் இந்த கேவி ஓடக்கூட மாட்டேங்குது, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்குது பிளேயர், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிராணி ஆஃப் பண்ணிக்கலாம் இருங்க நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு, ஓகே கிராணி மோடு ஆஃப் ஓகேங்களா, ஸோ கிராணி எனக்கு இனிமேல் தேவையில்ல ஸ்பே ஆஃப் பண்ணுங்கடா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனை மாறிட்டேன்னா இப்போ போயிட்டு மெஸ்ஸி இஸ் கமிங் ரொனால்டோ இஸ் கோயிங் டே இங்கே பாருங்களேன் என்ன நான் எங்கே இங்கே பாருங்களா சங்கு சத்திரமே சுற்றிட்டு இருக்கு பாருங்களேன், நீங்கள் யாராவது தீபாவளிக்கு சங்கு சத்திரம் வாங்கலன்னா இதை பார்த்து கொண்டாடிக்கோங்க, ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு கிராணி போய் பார்ப்போம், கேவி எங்கே இருக்க வேறு அறியோ எங்கெங்க ஆலயக்கணும் என்னத்துக்கு இருந்துருக்கணுமே, ஏன்னா நிறைய கிராணி இருந்துச்சடா எல்லாத்தையும் அச்சு போட்ட போல இருக்கு, தெரியுங்க திருப்பி ஒரு கிராணியை ஸ்பான் பண்ணிட்டு ஃபுட்பால் ஆட்டு இந்த கேமை வந்து முடிச்சுக்கலாம், ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்பயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகணுமா இதில் எங்கே இருக்கு எங்கே இருக்குது ஓகே கிராணி ஓகே இங்கே இருக்குங்க கிராணி குளோன் ஒரு குளோன் ஆட் பண்ணி விடு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் கிராணி எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது நெக்ஸ்ட் பேஜா ஃப்ரீஸு என்ன என்ன ரியாக்ஷனு ஃப்ரீஸை வாழை போகிற வாழை வாழை பார்த்தாலே வாயில் ஒரு ஒரு ப்ரெஷ் விடணும் டாய்லெட் ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா அதை வாயை போட்டு நல்லா வாயை க்ளீன் பண்ணி விடணும், தட்டி விடா தட்டி விடா ஓய் தட்டி விடுன்றா உடச்சி விடு, ஓகே லெட்ஸ் பிளே ஃபுட்பால் ரொனால்டோ இஸ் கமிங் மெஸ்ஸி இஸ் கோயிங் எங்கடா எங்கடா மண்டை எங்கடா மண்டை எங்கள் குமார் அங்கே இருக்குது ரொனால்டோ இஸ் கமிங் மெஸ்ஸி இஸ் கோயிங் தட்டி விடாய் ஓகே ரொனால்டோ இஸ் கமிங் மெஸ்ஸி இஸ் கோயிங் வாவ் தட்ஸ் எ கோல் ஓகே போட்டே வேற லெவலு ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சொட்டையை வச்சு நல்லா ஃபன் பண்ணியாச்சு, ஓகேங்க இது போதும் நினைக்கிறேன், ஒரே ஒரு தடவை மட்டும் ஸ்பைடராக மாறுவோமா ஓகே ஒரு தடவை நம்ம ஸ்பைடராக மாறுவோம் பட் வெயிட் பண்ணுங்கள் இந்த கேமில் உங்களுக்கு நோட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயங்களை வந்து இப்போ நான் சொல்லிடுறேன், ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து முடிக்கிறேன், என்னென்னா வந்து இப்போ கிராணியோட இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஸோ இப்போ ஸ்பைடர் நினச்சவங்களேன் ஸ்பைடரோட விஷன் அதாவது வந்து க்ரீன் கலரில் இருக்குது, ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வந்து நம்மளை பார்க்கும்போது கூட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலரில் தான் தெரியும், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி ஓகேங்களா, ஸோ நம்ம கேவி ஸோ நம்ம கேவியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை பார்க்கும்போது ரெட் கலரில் தெரியணும் போல இருக்குது, அதனால தான் நம்மளை உட்காந்து சும்மா டென்ஷன் பண்ணிட்டுருக்கு நம்ம அதுக்கு கண்ணுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரியாக தெரியும்னு நினைக்கிறேன், நான் கேள்வியா உன் கண்ணுக்கு நான் எதிரியாக தெரியும் போல இருக்கு, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள், வேறு எதுவும் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை பட் இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, உங்களுக்கும் இந்த மோடு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், ஸோ எனக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் தான் ரொம்ப பிடிச்சிங்க பாருங்களேன், ஸோ இந்த ஸ்பைடர் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த லைட் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன் எனக்கு இது மட்டும் தான் ஒன்று மாதிரி ஓகேங்களா, ஸோ இதை மாற்றிட்டோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு செம்ம அப்படியே யார் வந்தாலும் அப்படியே குத்தி விட்டலாம் செம்ம ஃபன்னாக இருக்குது, ஆக்சுவலி இந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது பிடிச்சிருந்துச்சி கிராணியாக ஸ்பைடரா உங்களுக்கு எது மாறணும் இதை நம்ம மாறணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாற்றம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகே பாய் ஃப்ரம் வி டிஜி பாய்
பாய் பாய் பாய் பாய் பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய்.